வெல்கம் டு எஸ்கேடி. இப்போ நம்ம ஜாப் சேவ் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். யூனிட் செலக்ட் பண்ணியாச்சு, செகண்ட் யூனிட்லாம் இருக்குது. இப்போ மூணாவது யூனிட் செலக்ட் பண்ணியாச்சு, ஜாப் நம்பர் மூணுன்னு செலக்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ யூனிட் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். நாலாவது யூனிட், அஞ்சாவது யூனிட், கடைசி ரெண்டு யூனிட் தான் இப்போ நம்ம ஜாப் சேவ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாவது யூனிட்டும் அஞ்சாவது யூனிட்டும் ஜாப்பு என்டர் ஆகிடுச்சு. ஸோ ஜாப்க்கு நம்ம நேம் டீட்டெயில் கொடுக்குறோம். ஏ டு ஜாப்க்கு 11 அப்படின்ட்டு ஒரு கொடுத்துட்டு ஜாபை சேவ் பண்ணுறோம். இப்போது இங்கே ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போது யூனிட் ஃபுல்லாக ஜீரோ பண்ணியாச்சு. இப்போது சேவ் பண்ண ஜாபை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது மூணாவது ஜாப் ஓப்பன் பண்ணி 3 என்டர் ஜாப் ஓப்பன். ஸோ இங்கே நம்மளோட ஜாப் வேல்யூ இங்கே வந்துடும். வந்தது அதே மாதிரி தான், ஜாப் எப்படி சேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஜாப் ஓப்பனும் பண்ண போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 50 யூனிட் செலக்ட் பண்ணி, இப்போ 50 யூனிட்டோட வேல்யூ இங்கே உங்களுக்கு ரைஸ் ஆகிடும். 50 யூனிட்டு 15 ஆகுது. ஓகே,